really? இன்னொரு கேம் விளையாடுறீங்களா? இல்ல மூடி தம்பி, பொங்கல் தீபாவளி வருது, வெடி வாங்கணும். எங்க வாங்குறது பிளான் இருக்கா? எப்போ தீபாவளி? என்ன தூங்குறியா? உண்டு நான் கேக்குறேன், வெடி வாங்கணும் எங்க எப்படின்னு பிளான் இருக்கா இல்லையா? எங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்கா இல்லையா? ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது, வச்சு விளாக் எடுத்தாலும் கண்ணை திறந்துட்டே தூங்குறான். வழக்கமா நம்ம பண்ற மாதிரி இல்லை. இந்த தடவை தீபாவளி வந்து நம்ம சிவகாசிக்கே டைரக்டா போய் வெடி வாங்குறோம். பெட்டி பிடிக்கலாம் எடுத்து ரெடியா இருங்க, சிவகாசி போறோம், வெட்டி வாங்க போறோம், சிவகாசி போறோம், வெட்டி வாங்க போறோம். நினைப்பீங்க என்னடா ஒத்த கையில கார் ஓட்டிட்டு போன் ஓட்டிட்டே போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுதான் இல்ல, கார் ஓட்டுறது அவரு தான். சும்மா வச்சு பில்டப் போட்டுட்டு இருந்தேன். மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். டோல் கேட்ல வருது, பாட்டு ஒண்ணும் பார்த்தோன்னு பயந்து விடுறானு. பார்த்தாங்க, ரீச் ஆகி எடுத்து விட்டானுங்களா? தெரியாம அடுத்தது வந்து பெங்களூர் போறோம். என்ன பாட்டு போலாம் பாட்டு? பெங்களூர் விளாகா போலாம் பாட்டு. ஆடி செருப்பால் அடிக்க மாட்டேன், சுவேதா சப்பலால் அடிக்க மாட்டேன், கண்டா பண்ணி. அப்போ அதே நம்ம விலாகா போடுவோம், வித் தேர் பெர்மிஷன்ஸ் நம்ம வந்து விலாகா போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கார் ஓட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பத்து நிமிஷம் கார் குடுஞ்சோன்னா நாங்களாம் இறங்கிக்கிறோம் சொல்கிறாங்க. வாய் மட்டும்தான் கழிச்சு பாட்டு காப்பி ரேட் வந்து அடிப்பேன் எல்லாத்தையும் கடைசியாக பார்த்து முன்னே. A few moments later. பாண்டிச்சேரியில கடுமையான மழையில நான் வண்டி ஓட்டி இருக்கேன்னு அதான் எப்படின்னு தெரியல. கொஞ்சம் பொறாமைய வெண்மத்த காக்கிட்டு போறான். இன்னொன்னு உங்களுக்கு மைண்ட்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கும், என்னடா வெக்கமே இல்லாம நெஞ்சில சன்கிளாஸ் போட்டு குச்சி வெயில கண்ணாடியும் போட்டுட்டு இருக்கே அப்படின்ட்டு. கண்ணு தெரியாது, கான்டாக்ட் லென்ஸ் போட கறி வலிக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வெடிக்கடைக்கு வந்து போயிட்டுருக்கோம். என் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? இவர் தான் இவர். நீங்கள் கேமரா பார்த்து மக்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். இவர் என்னுடைய சித்தி பையன். இவர் பேர் மாட்டு ரவி. பேர் வந்து அஜய். இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு, வார் ஷெப்பர்ட். அது வார் ஸ்பியர் கட். சார், வார் ஸ்பியர் கட்டான் பேர் சொல்லிடு, ஆன் பண்ணி சொன்னேன். இவர் பேர், இவர் தான் வந்து என்னுடைய சொந்த தம்பி. இவங்க ரெண்டு பேருமே எனக்கு தம்பி தான். இவன் ஒரு மாதம் சின்ன பையன், இவன் ஒன்றரை வருஷம் சின்ன பையன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கடையை நெருங்கிடுவோம், அங்கே வந்து மீட் பண்ணுறேன். பாய். வாங்க வாங்க, என்ன பார்க்க வந்தீங்க? உன்னை பார்க்க வரல, வெடியை பார்க்க தான் வந்திருக்கோம். தள்ளு தள்ளு தள்ளு. இந்த வெடி பாருங்களேன், செம்மையாக இருக்கும். எனக்கு மேகி தான் முடியும், அந்த இப்பி உள்ள வெடி அப்படியே உள்ள வச்சிரு. இப்பியா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு வெடி காட்டுறேன். இந்த வெடியும் நல்லாயிருக்கும். இது வந்து ரெயின்போ வெடி, சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கு. என்ன வானவில் மாதிரியா இருக்கு? இல்லையே இல்லையே, இதை பாருங்க, பசங்களுக்கு ஏத்த பக்கவான கிராக்கர். உங்களை பார்த்த உனக்கு என்ன குடிகார மாதிரியா இருக்கு? வெடினா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே பாத்துட்டு வாங்கண்ணா. மாப்பிளவா? ம், போலாம். இதுல ஒண்ணு, இதுல ஒரு பாக்கெட்டா? அதுக்குள்ள இருந்து ஒண்ணு எடுத்து கொடு. இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, லட்டு சாப்பிட்டு போங்க. ஆஹா, திருப்பதி லட்டு. உனப்பே அடிச்சிட்டோமே, சாவுங்கடா. என்ன லட்டு உப்பு கறிக்குது? ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம கடையோட மொத்த கலெக்ஷன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம்.
சுற்றி பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி ஃபுல்லாக கிராக்கர்ஸாக தான் இருக்குது. இதில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான பட்டாசுங்களாக இருக்குது. என் வாழ்நாள் இந்த மாதிரி வெடியே நான் பார்த்தது கிடையாது, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரோ வந்து இது நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்றைக்கி விடிஞ்சிரும். ப்ரோட்டு தான் அதான் தெளிவாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன வெடி எந்த மாதிரி வெடிக்குங்கிறது முதக்கொண்டு அவங்க சொல்லுவாங்க. நிறைய வெடியை நம்ம தொட்டா கூட ப்ராப்ளம் இல்லைங்கிறாங்க. என்னென்னு நம்ம கேட்கலாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த இது பார்க்குறதுக்கு ஏதோ மவுண்டன் டியூ பாட்டில், கோக் பாட்டில் மாதிரி இருக்குது. டின் வந்து டின் ப்ரோ, இது வந்துட்டு இதை அப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சாட்டையோ இல்லை ஏதோ கம்மிமத்தாக போச்சு அப்படின்னா வந்து ஃப்ளவர் பாட் டைப்பில் வரும், ஃபவுண்டைன் டைப்பில் வரும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள சாட்டை வச்சு நம்ம வெடிக்கணும். ஓகே ஓகே, வச்சோம் அப்படின்னா அது நைட் போடுறது தான். ஓ, மத்தாப்பு உள்ளே வைக்கணும். ஆமாம், இது பார்த்தீங்க அப்படின்னா வெடிக்காது, குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும் அது யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இது வந்து செல்ஃபி ஸ்டிக்னா, அதை வந்துட்டு ஓகே. ஆமாம், இது வந்து நம்ம எப்படி நம்ம செல்ஃபி எடுக்கிற மாதிரி பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு இருக்குமோ அந்த மாதிரி வந்து பென்சில் டைப். இது 5 வயசு பிள்ளைங்க குழந்தைகள்ல இருந்துட்டு 15 வயசு குழந்தைகளுக்கு நிறையா போடலாமா, நிறையா பெரியவங்களுக்குமே நிறையாவே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ரீவாரி பொறுத்தளவுக்கு ரொம்பவே நிறையா வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. பெரியவங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது, சின்னவங்களுக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது. பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டிலெல்லாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து கோல்டு லக்ஷ்மி தான், இது கோல்டு லக்ஷ்மி வெடி. லக்ஷ்மி வெடி நமக்கு வெடி நார்மலாக நமக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி பகலில் போடுறது. ஆமாம், இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் வந்துட்டு. ஸோ இதிலே வந்துட்டு நிறையா வந்துட்டு நம்ம அதாவது இன்ச்சஸ் வைஸ் வந்து வேரியேஷன் இருக்குது, சவுண்ட் வைஸ் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. வந்து இந்த பப்ஜி வெடி, இது வந்து அக்னி பாம், இது வந்துட்டு ஆமாம், இதுவும் வந்துட்டு அணிகுண்டு தான் இது. ஓகே, ஸோ அதுலேயே நிறையா நம்மகிட்ட வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாம், கிளாசிக் பாம், அக்னி பாம், அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இந்த இது வந்துட்டு கிங் ஆஃப் கிங், இதுவும் பாம் தான். இது கான்ட்ரா. ஆமாம், கான்ட்ரா ஹெல்க். ஆமாம், ஃப்ளவர் பாட் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6-7 வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே, ஆமாம், ஃப்ளவர் பாட்னா நல்லா மேலே போய் கலர் கலராக வெடிக்கிற புஷ்வானம் டைப். புஷ்வானம், ஓகே. ஆமாம், இது வந்து நம்ம கையில் வச்சு நம்ம சுற்றிக்கலாம். அது வந்து உள்ளே வந்துட்டு கம்பியமாக இருக்கும், அதை எடுத்து அப்படி கையில் வச்சு சுற்றிக்கலாம். மேலே பட்டாலும் எதுவும் ஆகாது. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஐட்டம்ஸ். அது மேஜிக் ஸ்பார்க், இது நல்லாயிருக்கும். அது வந்துட்டு கையில் பட்டாலும் எதுவும் ஆகாதுங்கிறாங்க, அதான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம கிறிஸ்டல் 3 பீசஸ் இருக்கும், இதில் ஃபஸ்ட்டு தரச்சிக்கிறோம் அப்புறம். ஆமாம், அப்படியே பறக்கும். ஆமாம், ஆமாம், இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இது வந்து நயாகரா பென்சில்னா, இது இது வந்து கொஞ்சம் புதுசாக வந்திருக்குது இந்த வருஷம். இது பற்ற வச்சு நீங்கள் கையில் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம், இது வந்து எதுவும் ஆகாது. மற்றெல்லாம் வந்து எல்லாமே நம்ம தரச்சக்கரம் தான், எல்லாமே நார்மல் பட்டாசு. ஆமாம், நார்மல். இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது. நம்ம வந்து அந்த செக்ஷனுக்கு வந்து அடுத்து அப்படியே நம்ம மூவ் ஆகிறோம். இது ஃபவுண்டைன் டைப் தான். இதுவும் நிறைய கிட்ஸுக்கு வந்து டோட்டல் கலெக்ஷன் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள் பத்தாது, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஆஹா இவ்வளோவா அப்படின்னு இருக்கும். 36 இருக்கணும் அதுக்குள்ளே. இதை பற்ற வச்சு நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட இது வந்துட்டு வெடிக்க தானே செய்யும். யாருனாலும் கையில் வச்சுக்கலாம், சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே போட்டுக்கலாம். நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு இதை பற்ற வைக்க முடியுமா? மல்டி கலர் நல்லா சத்தமாக வந்து நல்லா ஹைட் ஆகும். சக்கரம் வந்து நிறைய இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சமவெளியில் தரையில் வச்சாதான் சுற்றும் அப்படிம்பாங்க. இது வந்து அப்படி கிடையாது, மண்ணில் வச்சு நம்ம பற்ற வச்சாலுமே வந்துட்டு இது வந்து நல்லா ஒரு சுற்றும். இது வந்துட்டு இதுவுமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து தான் இது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நீங்கள் கையில் வச்சு போடலாமா, இதை நீங்கள் வந்து பற்ற வச்சுட்டு உங்கள் மேலே பட்டாலும் ஒன்றாகாது. இதோட ஃப்ளேம்ஸு பற்ற வச்சுட்டு அப்படியே ஜாலியாக ஆட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். மத்தாப் மாதிரி ஆனால் த்ரெட்டில் தரச்சக்கரம் பாருங்க. இப்போ தான் நம்மளோட ஃபேவரேட் செக்ஷனுக்கு வந்துருக்கும். இது நீங்களே சொல்லுங்கள், சாக்லேட் செக்ஷன். இது வந்து இது எல்லாமே தரச்சக்கரம் அப்படி தானே? ஆமாம், எல்லாமே இது இது எல்லாமே தரச்சக்கரம். சாக்கோ பாருன்னு சொல்லிட்டு எடுத்து என்ன மாதிரி நீங்கள் சாப்பிட நினச்சிங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் வாயை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தக்கி கொடுக்கணும். சோழி முடிஞ்சிடும். பார்க்குறதுக்கே ஜம்முன் இருக்கு. 5 சக்கரம் வந்து சுற்றும் ஒவ்வொரு இதுலேயும், சைடு திரி இருக்கும், உள்ள திரி இருக்கும். ஓகே, ஆமாம், பற்ற வச்சிங்க அப்படின்னா 5 சக்கரஸ் வந்து அதுவே வெளியில் இருந்து சுற்றும், சைட்லே திரி இருக்கும். ஆமாம், நீங்கள் வெளியில் எடுக்க தேவையில்லை, பற்ற வச்சுட்டு பற்ற வச்சுட்டா போதும். சர்ப்ரைஸ், அதுவே வெளியில் வந்து அதே சுற்றும். பாருங்க, இந்த சப்வே சர்ஃபர்ஸ் வெடி வந்து ஃபங்க்ஷன் 4 இருக்குது. நீ அது என்னது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆமாம் கேமரா மறைச்சிருக்கேன், அவங்கள்ட்ட கொடுக்கல, நீங்கள் வாங்கல, ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு புஷ்வானம் மாதிரி வரும், அண்ட் தென் வந்து ஆனால் இது என்னது ஃப்ளேம் மேலே போய் வெடிக்கும். அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ஒரு வெடியை போடுவாங்க, அது வெடிச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே. அவன் பாக்ஸில் இடம் இல்லை, மேலே மேலே போய்கிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா
இதோட லென்த் வந்து 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்குங்கிறாங்க. இது வந்து நார்மல் மத்தாப்பு தான். ஒன்று கலரு, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக், ஒரு மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் அறியும் இல்லையா அது. இதை வந்து நீங்கள் பற்ற வச்சு நீங்கள் நான் சரியாக செம லென்த் இருக்கும், 50 சென்டிமீட்டர்ஸ்னால் பார்த்துக்கோங்க இவ்வளோ தூரம் இருக்குன்னு. சில நேரம் மத்தாப்புலாம் டப்புன்னு முடிஞ்சிருதேன்னு தோணும், பட் இது வந்து சாட்டிஸ்ஃபைபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டிலு நைட் ஷாட்டுங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. கலர் கலராக வேறு இருக்கும் பாட்டிலு. ஆமாம், அது நைட் ஷாட். இது வந்துட்டு ஓகே, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கலர்ஸ் இருக்கும். இது வந்துட்டு ஓகே ஓகே. ஆமாம், ப்ளூனா ப்ளூ கலர்ஸ்லாம் வந்துட்டு ஓகே வெடிச்சிட்டு வந்து கலர்ஸ் வந்து ஒன்லி ப்ளூ கலர்ஸ் மட்டும் மேலே போய் வெடிக்கும். மேலே போய் வெடிக்கிறது ஓகே. ஸ்கைல ஷாட் இது ஓகே. ஆமாம், இது வந்து ரெட் கலரு, ஒன்லி ரெட் கலரில் மட்டும் தான் வந்து வெடிக்கும் வந்துட்டு. ஓ சரி சரி சரி. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோல்டு கலர், க்ரீன் கலர்ஸ். ஓஹோ, இதிலே வந்து நம்மகிட்ட 4 வெரைட்டிஸ் சன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இந்த பாக்ஸ் வந்து பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ஆங்கிரி பேர்டு வெர்ஷனாக இருக்கு இல்லையா. இது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பற்ற வச்சோன்னே நல்ல சவுண்ட் வரும் அப்படி தானே. நல்ல சவுண்ட் வரும், அண்ட் தென் ஸ்பார்க்கிள்ஸ் வரும். குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும். இதில் 5 பீஸ் இருக்கும். இது வந்து இந்த வெடி சவுண்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. நானும் வந்து எனக்கும் ரொம்ப சவுண்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் காதெல்லாம் வலிக்கும். ஆனால் எனக்கேற்ற வெடி தான் இது. இது வந்து சவுண்டு கேட்காதான், ஃபோட்டோ ஃப்ளாஷ் மாதிரி மைல்டாக வந்து ஒரு ஸ்பார்க் வந்துட்டு இருக்கும்ல, ஸ்பார்க் வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுவும் நைட்டு போடுறது தான், பற்ற வைக்கிறோன்னா ஹெலிகாப்டர் மாதிரி வந்துட்டு ஃப்ளே ஆகும், வித் கலர்ஸோட ஃப்ளே ஆகும். இது வந்து டாம் அண்ட் ஜெரினா இது. ஓகே. ஆமாம், இது 5 பீசஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் வந்துட்டு வரும். இது வந்துட்டு நம்ம ஃபவுண்டைன் தான், விஸ்வானா டைப் தான். இது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கலர்ஸில் இருக்கும். இது வந்து ஓகே. ஆமாம், இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே வந்து ஏற்றுது. இது வந்துட்டு அழகாக. ஆமாம், வந்து ரெட் அண்ட் க்ரீன். இது பார்த்தோன்னா கோல்டு, இது வந்து ரெட்டு, இது க்ரீனு, இது ஒயிட். நீங்கள் நான் என்னென்ன வெடி இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இங்கே எல்லாமே வந்து வெடிக்குது அப்படிங்கிறத தாண்டி, வெறும் ஃபயர் ஒர்க்ஸுங்கிறத தாண்டி அவ்வளோ ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது இல்லை இதில். அவ்வளோ அழகாக இருக்கும், ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கே வந்து இதை வாங்கி வெடிக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த விஷயம். உள்ள குதிக்கிறோம் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது என்னன்னு கண்டிப்பா நீங்க சொல்லி ஆகணும். ஆமா, இது வந்து ஏரோ பஸ் வந்துட்டு. இந்த மாதிரி கயிறு கட்டிட்டு நம்ம பத்த வச்சு விட்டோம்னா இந்த பக்கம் அந்த பக்கம்னு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கோம். இது மொத்தம் மட்டும் இதை வந்துட்டு 5 கலர்ஸ் வரும். இதுல வந்துட்டு சரி ஸ்பீக்காக்ல ஸ்பீக்காக் டைப்ல வந்துட்டு இருக்கும். ஆமா ஓகே. இந்த குட்டி குட்டியா இருக்கிறது இதெல்லாம் வெளியில வந்து 3 சக்கரம் வந்து சுத்தம் வந்துட்டு. ஆமா, இதுலயே போட்டிருக்கோம். 3 சக்கரம் வந்து வெளியில வந்து சுத்தம். லாலிபாப் மாதிரி இருக்கும். லாலிபாப்ல ஸ்டிக் தான் உள்ள. ஓகே, கையிலே வச்சுக்கலாம். வெடிக்கும் போது நீங்கள் கையில் நீங்கள் அதை டச் பண்ணாலுமே உங்களுக்கு எதுவும் ஆகாது. மணி பேங்க்னா இது பேங்க். ஆமாம், மணி பேங்க். இது பார்த்தோம்னா நம்ம பிள்ளைங்க பிடிச்சிருவாங்க. இது வந்து வெடிக்கிறது தான். வெடிச்சா அப்படின்னா அது வந்து கலர் பேப்பர்ஸு. ஆமாம், யோம்மா திருப்பதி லட்டு மண்ணில் பண்ணது வந்துட்டு. ஓஹோ. ஆமாம் ஓகே. இது சாயில் பாட்டில் பண்ண வெளியில். ஆமாம் பண்ணது. இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இந்த இதில் இந்த ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு இதில் வந்து நீங்கள் சாட்டை வச்சு வச்சிங்க அப்படின்னா ஓகே ஸ்டேக் லாங் டைம். ஓகே ஓகே. ஒரு லாங் லாஸ்டிங்கான ஒரு இது எப்படி ஸ்பார்க்கலாக இல்லை புஷ்வான மாதிரி? ஆ, புஷ்வானா அது ஸ்பார்க்லர்ஸ் ரெண்டுமே தான். ராக்கெட்டு வித் மியூசிக்கோட இருக்கும், சவுண்டோட போகும். நல்ல வானத்துக்கு போய் வெடிக்குமா இல்லை? மார்க்கெட்டிங் மேலே போய் வெடிக்கிறது.
நீங்கள் வந்து இப்போ இந்த இவ்வளோ வெடிஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க, இது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, அது நம்ம ஸ்ரீவாரி ட்ரேடிங் கார்பரேஷன். நம்ம கடை வந்து சிவகாசியில் இருக்குது. வெப்சைட் வந்து பெஸ்ட் ஃபயர் கிராக்கர்ஸ். இதில் போய் நீங்கள் உங்களோட ஆர்டர்ஸை கூட நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்வரன்மெண்ட்டுக்கு வந்து எந்த இடத்துல அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறக்காக நம்ம கடையில் இருக்க எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்விரான்மெண்ட்டுக்கு அஃபெக்ட் ஆகாமல் வெடியெல்லாம், அதாவது குப்பையும் சேராது, அதிக புகையும் வராது. ஸோ அந்த மாதிரி வந்து கிராக்கர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேம் நீங்கள் ஒரு சரம் ஓலா போட்டால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இதுலேயுமே இருக்கும். ஓகே, ஆமாம். பட் சவுண்ட் அவ்வளோ இருக்கும், சவுண்ட், ஆமாம் சவுண்ட் இருக்கும், குப்பை ஆகாது, புகை வராது, ரொம்ப அதிகமாக வந்துட்டு புகை வராது. ஓகே, இது 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 வந்து 30 pieces இருக்கும். இதில் வந்து இப்போ ஒரு வாட்டி பற்ற வச்சா ஒரு வாட்டி தானே வெடிக்கும், வெடிச்சிட்டே இருக்கும். சரம் தான், சர 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 சரம் வெடி, இந்த ஒரு இது வெடிச்சிட்டே இருக்கும். ஆமாம், சரம், இது சரம். நீங்கள் சரம் பார்த்தீங்கன்னா பின்னி பின்னி இருக்கும் பார்த்தீங்களா, சேம் இதே டைப்ஸ் தான் இது. ஓகே, இது வந்து இதோட மினி வெர்ஷன், ஆனால் வெடிச்சிட்டே இருக்கும். ஆமாம், டிஜிட்டல். இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இது 1/3 ஃபங்க்ஷன்ஸ் இது வந்துட்டு. ஓகே, ஆமாம், இது 3 colors வரும். இது வந்துட்டு இது புஸ்வான டைப் மாதிரி தான் இது வந்துட்டு. ஓகே, ஆமாம், இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கோல்டு, அடுத்து செகண்ட் லேயர் பார்த்தீங்க அப்புடின்னா க்ரீன் அண்டு ரெட்டில் வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிராக்லிங்கில் வரும். புதுசாக வந்து புது பிராண்டில் புது வெடிங்களும் வந்திருக்கு. இதை இதோட டைப் வந்து இது எப்படி வெடிக்கும்னு சொல்லிட்டு பின்னாடியே போட்டிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவங்களே போட்டிருக்காங்க. ஒரு ஒரு புஸ்வானம் டைப் மாதிரி வரும் போல் இருக்குது, வித் ஸ்பார்க்கிள்ஸோடு போட்டிருக்கு, பார்க்க அழகாக இருக்குது. அப்புறம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்னு முதற்கொண்டு போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் வெடி வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் வாங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு வந்து இங்கே வெடி இருக்குது. ஜெல்லி பெல்லி மிக்ஸ் நான் இது வந்துட்டு 12 shot இது வந்துட்டு நம்ம பற்ற வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்கை ஷாட் தான் எதுவுமே வந்து மல்டி கலரில் வந்துட்டு வந்துட்டு 12 shot அடிக்கும். ஓகே, வெரைட்டி இருக்குது, எல்லாம் எல்லாம் ஒன்றும் யூனிக்கானது. ஓகே, நல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா வித விதமாக கலர்ஸ் நமக்கு வரும். சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரைக்கும் போகிறதுக்கான எல்லா வெடி வெடி நம்மகிட்ட இருக்குது. எல்லாம் யூனிக் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா சிங்கிள் பிராண்டடாக இருக்கும், நம்மக்கிட்ட அப்படி இருக்காது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 15க்கு மேலே பிராண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து வனிதாவில் இருந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே யூனிக்காக இருக்கும். மேக்ஸிமம் வந்து எல்லாமே நம்ம சேஃப்டி கண்ட்ரோலோட தான் இருக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் புதுசாக வந்து இந்த பசுமை பட்டாசுன்னு அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ 3 வருஷம் ஆச்சு, நம்ம ஃபுல்லாக இப்போ பசுமை பட்டாசுன்னு தான் இதெல்லாம் விற்றுட்டுருக்கோம் கான்செப்டில். லெஸ் பொல்யூஷன்ஸு, ஸோ அதெல்லாம் இருக்குது. அதான் ஆர்டர்ஸும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 4000 ரூபாய் அந்த ஆர்டர் நம்ம எடுத்துக்கிறோம். 4000 ரூபாயிலேருந்து நீங்கள் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். 5000 ரூபாய்க்கு மேலே பண்ணால் ஃப்ரீ டெலிவரி. ஃப்ரீ டெலிவரினா வீட்டுக்கு வராது, உங்கள் ஊருக்கு வந்துடும், நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். நியரஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்துடும், அங்கே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். 10000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுவும் அந்த 31 August வரைக்கும் அந்த ஆஃபர்ஸ் பண்ணுறோம். நம்ம சேனல் நேம் சொல்லி ஃபோன் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அப்புறமேட்டு வந்து இது போக நம்ம டிஸ்கவுண்ட் பதிலாக எல்லாருக்கும் ஒன்று பண்ணலாம்னா ட்ராவல் பேக் கொடுத்துருவோம். உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உங்கள் நேம்ஸில் யாரெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் பேக் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துடலாம். சரிங்களா, அது மஸ்ட் பெட்டராக இருக்கும். ஆமாம், அப்புறமேட்டு வந்து நம்மகிட்ட இந்த ஃபேமிலி பேக்ஸ்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து பிஸியாக இருப்பாங்க, என்ன ஆர்டர் பண்ணணும்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, பட்டாசில் ஆர்டர் பண்ண தெரியாதுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய் ஃபேமிலி பேக் இருக்குது. இது போக எனக்கு வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு நைட்டு ஃபேன்சி வெடி மட்டும் வேணும்னா நைட் ஃபேமிலி பேக்னு ஒன்று இருக்குது, அது வாங்கிக்கலாம். இது போக 5000 ரூபாய்க்கு வந்து பகல் வெடி மட்டும் வேணும், உங்கள் ஊரில் திருவிழா இருக்குது அப்படின்னா அதுவும் வாங்கிக்கலாம் நம்ம. இது வந்து இப்போ ஆன்லைனில் அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம், காலில் போட்டு. ஆமாம், பெஸ்ட்டு வந்து வெப்சைட்டில் நீங்கள் போடுறது தான். வெப்சைட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருக்கும். வெப்சைட்டில் போட தெரியல அப்படின்னா நான் கஸ்டமர் கேர் நம்பர் சொல்கிறோம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஆர்டர்ஸ் எடுத்துப்பாங்க. எக்ஸல் ஷீட் ஒன்று அனுப்பிச்சி வைக்கிறோம், நீங்களே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எது செலக்ட் பண்ண தெரியல, வெரைட்டிஸ் புரியலை அப்படின்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதிக நேரம் மட்டும் எடுக்காமல் கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைங்க சேனலில் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அங்கிள் எனக்கு ஒரே ஒரு 1000 வாழை வேணும் கேட்குறாங்க. வாழெல்லாம் பேன் பண்ணியாச்சு, அது விற்கிறதில்ல நம்ம குறிப்பாக. ஸோ அதெல்லாம் பேண்ட் ஐட்டம்ஸு. அதுக்கு ஆல்ரெடி நிறைய பொருள் இருக்குது, டிஜிட்டல் வாழான்னு சொல்லி இருக்குது,
சரோடைய மாதிரி வெடிக்கும். நம்ம நைட்டு போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு, நீங்கள் சாம்பிள்ஸ் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் வெடி எல்லாமே. இந்த வீடியோலேயுமே வந்து நாங்கள் நிறையா வெடியை வந்து எப்படி போடுறதுங்கிறதும் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருக்கு. ஏன்னா நாங்கள் நிறைய வெடி வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஐடியாவே இருக்காது, அந்த வெடியெல்லாம் நாங்கள் வந்து காட்டியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ த்ரூ அவுட்டாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த வெடியெல்லாம் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத. அவங்க லிஸ்ட் கொடுக்கும்போதும் சரி, நீங்கள் வெப்சைட்டில் புக் பண்ணும்போதும் சரி ஒரு ஐடியா கிடைக்கும். வெப்சைட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்லலாம் தெரியும், அண்ட் ஃபோன் நம்பரில் ஃபோன் நம்பருமே வந்து நீங்கள் புக்கிங்க்கான எல்லா ப்ராசஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அண்ட் ஸ்க்ரீன்லேயுமே தெரியும். நீங்கள் வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அதிலே வெப்சைட் போனாங்கன்னா சில்ட்ரன் ஸ்பெஷல்லே இருக்கும், ஓகே அதில் சில அந்த குழந்தைங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நைட்டு வெரியன்ட் இருக்கும், அதில் பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ டே கிராக்கர்ஸ்ன்னு இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் வெப்சைட் போனால் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ப்ரைஸ் நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம், அந்த பொருளோட படம் எப்படி இருக்கும் அது எப்படி எடுக்கும் தெரியாது, அது டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும், யூடியூபோட லிங்க்கும் இருக்கும். நம்ம தனி யூடியூப் சேனல் இருக்குது, அந்த சேனல் போனீங்கன்னா எல்லா வழியும் நாங்கள் வெடிச்சு காமிச்சிருப்போம். ஸோ அந்த சேனல் போனாங்கன்னா அதோட லிங்க் நீங்கள் உங்கள் சேனலில் கொடுத்துருங்க, அதை உங்கள் டிரைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்னலாம் வெடி எப்படிலாம் வெடிக்கும் செய்யுன்றதை நீங்கள் பார்த்து புரிஞ்சு பண்ணிக்கலாம். Ha ha ha!